ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் டெக் ஃபெபில். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரே கிளிக்கில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ சில பேருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மாஸ்டர்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எனக்கும் ஸ்க்ரீன்ஷாட் ப்ராப்ளம் வரும்போது இந்த மாதிரி இந்த ஆப் தான் யூஸ் பண்ணி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பேன். அது எடிட்டிங் நம்ம பண்ணிக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி நான் சொல்கிற ப்ராசஸ் லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ஓப்பன் கொடுத்துங்க. லோட் ஆகுது. அலோவ் கொடுத்துங்க. அலோவ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்லாம் அதிலே செலக்ட் ஆகியிருக்கும். ஸ்டார்டிங் பட்டன்னா ஐக்கான் சைஸை வந்து பெருசாக்கிறது. இப்போ டர்ன் ஆன் ஸ்க்ரீன் கேப்சர் இருக்க பாருங்கள், அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துங்க. செட்டிங்ஸ்லாம் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதை மாதிரி வந்து ஒரு லோகோ உங்கள் ஸ்க்ரீன்லேயே காட்டும். அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும். எங்கே வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், வேணால்னா கூட கேன்சல் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா இப்படி தான் கேட்கும், டோன்ட் ஷோ அகைன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற ட்ரான் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து அதில் உள்ள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படின்ட்டு அவங்களே சில இது கொடுத்துருக்காங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரா பண்ணிக்கலாம் என்ன வேணான்ட்டும், அதையும் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராப் பண்ணிக்கலாம், என்ன சைஸில் வேணால் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும் ஸ்க்ரீன்ஷாட்டு. நீங்கள் எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.